கோடீஸ்வர நகர் பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி அப்பகுதி பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அனைத்து வசதிகளும் அவ்வப்போது செய்யப்பட்டு வருகிறது என ஊராட்சி செயலர் விளக்கம். நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்ததால் ரோடுகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி வெளியே வெளியேற முடியாமல் தவித்தது. இதனால் டவுன் கோடீஸ்வர நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை தவிர்த்து காலி மனைகளில் மழைநீர் தேங்கியதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டது. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாய நிலை உருவாகியுள்ளது. மேலும் பல நாட்களாக இங்கு தேங்கியுள்ள குப்பைகளை பஞ்சாயத்து நிர்வாகம் அகற்றவில்லை. அது மட்டுமல்லாமல் கடந்த 15 நாட்களாக பொதுமக்களுக்கு குடிநீர் சப்ளை செய்யவில்லை. இதனால் இப்பகுதி பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளனர். இதுகுறித்து பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி அப்பகுதி பொதுமக்கள் 20 மேற்பட்டோர் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. வணக்கம். என் பேரு டி ஏ கே எம் கொம்பையா பாண்டியன். திருநெல்வேலி தங்கம் வெள்ளி வைர வியாபாரிகள் நகை சங்க தலைவராக பொறுப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த கோடீஸ்வரருக்கு குடியேறி வந்து ஏறத்தாழ 7 நிறைவு பெறுது. இந்த கோடீஸ்வரருக்கு நாங்கள் குடியேறி வந்ததிலிருந்து அடிப்படை வசதி இந்த மாநகராட்சி நிர்வாகமும் பஞ்சாயத்து நிர்வாகமும் எங்களுக்கு ஒரு காலமும் பண்ணித்தரலை. பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வசதி, பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு வசதி. ஒரு கான்ட்ராக்டுக்காரன் வந்து அந்த இடத்துல பிளாட் போடுதாம்னா உடனே அந்த சாக்கடையை உடனே கட்டி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பணம் கொடுத்து அந்த வேலையை உடனே செஞ்சு கொடுக்குறாங்க. எங்கள் குடியிருப்பு இருக்கிற பகுதிகளில் சாக்கடை இன்னே வரை சரி பண்ணலை. 7 சாக்கடையை பழுது பார்க்காம அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இப்படி பாராமுகமாக எங்களை ஏன் அவங்க புறந்துடுறாங்க? கோடீஸ்வர நகர் தமிழ்நாட்டில் இருக்கா வேறு எதுவும் கன்னித்தீவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமாங்கிற கொள்கையும் எங்களுக்கு தெரியலை. இந்த குப்பைகள் குப்பைலாம் வச்சுருக்காங்க. குப்பை கூடங்கள்லாம் குப்பை நிறைஞ்சி வழியுது. கொசுக்கள் வந்து எங்களை குழந்தைகளுக்கு காய்ச்சல் வருது. அந்த குப்பை எடுக்கிறதுக்கு ஆள் வர்றதில்லை. அந்த 16 கடைசியில் டிரான்ஸ்ஃபார்ம் கிட்டே பாருங்கள், அந்த ஒரு பிளாட்டு முழுவதும் ஒரு 50 குப்பையும் தண்ணியுமாக தான் இருக்குது. இது நிறைய பேர் எங்களை கிண்டல் பண்ணுறாங்க. இது டெங்கு காய்ச்சல், டெங்கு கொசு உற்பத்தி ஆகும் இடம் கோடீஸ்வர நகர் போட்டு தமிழ் திருநெல்வேலி இருக்க மக்கள்லாம் வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புகிறாங்க. எங்களுடைய கருத்தை உடனே கேட்டு இந்த குப்பைகளை அவங்கள அகற்ற மறுத்தால் இது மிகப்பெரிய மக்கள் போராட்டமாக மாறும். பிரிட்டிஷ் காலத்தில் மாதிரி மக்களை அடக்குமுறை பண்ணி இவங்களை அடைக்கலாம் நினைக்காதீங்க, அது நடக்காது. இது ஜனநாயக ஆட்சி. எங்களுடைய குரல் மக்கள் மன்றத்தில் ஒலிக்க செய்வோம். இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கு நாங்கள் எங்களால் ஏண்ட எல்லா காரியங்களையும் செய்வோம்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்து நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது சம்பந்தமாக ஊராட்சி செயலர் முருகனிடம் தகவல் பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தியதின் பேரில் சில தகவல்களை நமது நிஜம் டிவிக்கு ஊராட்சி செயலர் முருகன் கூறினார். மானூர் ஊராட்சி ஒன்றியம் பேட்டை ரூரல் ஊராட்சியின் ஊராட்சி செயலாளர். என்னுடைய பேர் வந்து முருகன். இன்றைக்கி காலையில் எங்களுடைய ஊராட்சி பகுதியில் கோடீஸ்வர நகர் அப்படிங்கிற பகுதியில் சில குறைபாடுகள் இருக்கிறதா சொல்லி பொதுமக்கள்லாம் ஒன்று திரண்டு சில கோரிக்கைகளை வச்சு இதுக்கான போராட்டங்களை நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி தகவல் தெரிஞ்சு அதனுடைய விளக்கம் கேட்கும் விதமாக அந்த மீடியாக்கள்லேருந்து இன்றைக்கி கேட்க வந்திருக்கிறாங்க. அதில் சில விளக்கங்களை நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதன்படி பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து தண்ணி தேங்கி கிடக்குது, அதனால் கொசுக்கள் உற்பத்தி இருக்குது, தண்ணிகளை வந்து வடிவைக்க முடியலை, நிர்வாகத்திலேருந்து வடிவைக்க முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, கோடீஸ்வர நகர் அப்படிங்கிறது வந்து ஊருக்கு மேல்புறமாக ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துக்கு கீழ்புறமாக பார்த்திங்கன்னா பாசன கால்வாய்கள் இருந்துச்சு. ஒரு கடந்த இந்த வீடுகள்லாம் அந்த கோடீஸ்வர நகர் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பாசன கால்வாய்கள்லாம் இருந்துச்சு. அப்போ முன்னாடி இருந்த இதே ஊரில் வைஸ் பிரசிடண்டாக இருக்கிறவங்க, அன்றைக்கி இருந்த மெம்பர்கள், அன்றைக்கி இருந்த உள்ளாட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து முறையான நகர் ஊரமைப்புத்துறையின் அனுமதி இல்லாமல் அன்அப்ரூவ்டு ஃப்ளாட்டுகளில் வீடு கட்ட அனுமதி வழங்கினதுனால எதையுமே அவங்க சரியாக அரசு விதிமுறைகளின்படி அந்த ஓடைகளையோ இல்லை அந்த கழிவுநீர் கால்வாய்களையோ சரியாக அமைக்காமல் விட்டதுனால இன்றைக்கி அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்குது. தேங்கி கிடக்கிற தண்ணீரையும் காலி மனைகளில் இருக்கிற தண்ணீரையும் முறையாக எங்களால் இன்றைக்கி வடி வைக்கிறதுக்கான வடிகால் வசதி கூட ஏற்படுத்தி உடனே நினச்சா கூட ஏற்படுத்திக்க முடியலை. எங்கெல்லாம் எப்போல்லாம் மழை பெய்தோ, மழை பெய்யும் போதெல்லாம் உடனடியாக மறுநாள் வந்து எங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிற சுமார்
மூணு பேர் தான் இருக்கிறாங்க. ஸ்வீப்பர் அப்படிங்கிறவங்க வந்து மூணு பேர் தான் இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு அதுபோக வேறு கூலிக்கு ஆள்களையும் அமைத்து ஜேசிபி வண்டியை கொண்டு வந்து உடனடியாக அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பஞ்சாயத்து நிர்வாகத்திலேருந்து பண்ண முடியுமோ அதை உடனடியாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து பொதுமக்களுக்கும் சரி, இங்கே இருக்கிற எங்களை மாதிரி ஊழியர்களுக்கும் சரி, அத்தனை பேருக்குமே தெரியும். உடனே உடனே அதை பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதில் எந்த நிர்வாகத்திலேருந்து எங்களை குறை சொல்கிற அளவுக்கு நாங்கள் எந்த ஒரு குறைபாடும் இருக்கிற அளவுக்கு நாங்கள் நடந்துக்கிடலை. அதுபோக தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து முன்னாடி கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி பிரச்சனை, தண்ணி வந்து சரியாக கொடுக்க முடியாமல் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. பழைய கலெக்டர் சார், கருணாகரன் சார் கலெக்டர் சார் இருக்கும்போது உடனடியாக ஒரு உத்தரவு போட்டு இல்லீகல் கனெக்ஷன் சொல்லி முந்தைய ஊராட்சி நிர்வாகத்தால் கொடுக்கப்பட்டிருந்த அத்தனை இல்லீகல் வீட்டு கனெக்ஷன்களையும் பிடுங்கி ரிமூவ் பண்ணிவிட்டு முறையாக இன்றைக்கி தண்ணி கொடுத்துட்ருக்குறோம். தண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னா எந்த ஒரு பயனாளிகளுக்குமே, எந்த ஒரு பொதுமக்களுக்குமே தண்ணி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை தண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி திறம்பட தண்ணி வந்து தமிழக சில பகுதிகளில் தண்ணி பிரச்சனை இருந்தப்போ கூட கோடிஸ்வரனை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தண்ணி வசதிகள் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அதுபோக பொதுமக்களுடைய தண்ணி தேவைகளுக்காக 2 இடங்களில் முன்னாடி வந்து எந்த ஒரு வசதியுமே இப்போ இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஸ்பெஷல் ஆஃபீஸர் பிரிவில் உள்ளாட்சி நிர்வாகம் ஸ்பெஷல் ஆஃபீஸர் பிரிவு பிடிஓ கைக்கு வந்ததுக்கப்புறம் 2 இடங்களில் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி சுமார் 3600 லிட்டர் கெப்பாசிட்டியில் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி அமைச்சு அதன் மூலிமா பொதுமக்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துட்ருக்குறோம், தண்ணி வழங்கிட்டுருக்குறோம். அதுபோக இன்னும் தண்ணி குடிநீர் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு குடிநீர் கிணறு அப்படிங்கிறது எங்களுக்கான பம்பிங் ஸ்டேஷன் வந்து இங்கேருந்து சரியாக 9 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த உறிஞ்சி குழிகள் எங்களுக்கு இன்ஃபில்ட்ரேஷன் வெல் வந்து இருக்குது. அந்த கிணத்துக்கும் அது வந்து தாமிரபரணி ஆற்றுக்கில் அது அமைக்கப்பட்டிருக்கு. ஆற்றுப்பகுதிக்கும் கரைப்பகுதிக்கும் இடையில் சுமார் 200 மீட்டர் தூரம் இருக்கும். அந்த 200 மீட்டர் தூரமும் கம்ப்ளீட்டாக வெள்ளம் அதிகமாக போகிறதுனால அந்த இடையில் உள்ள பைப் வந்து கம்ப்ளீட்டாக சேதமாயிருக்கு. அதையுமே இன்றைக்கி தான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு ப்ளம்பர்லேருந்து ஆட்கள் எல்லாமே சரி ஒரு 8-10 பேர்கிட்ட ஆட்களை அனுப்பியிருக்கோம். இன்றைக்கி அது அதிகமாக அந்த வேலைகள் முடிஞ்சிடும். முடிஞ்சிருச்சுன்னா இன்றைக்கி நைட்டே அது சரி செய்யப்படும். சரி செய்யப்பட்டு நாளைக்கு காலையில் தண்ணி வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதுபோக எல்லா தெருக்கள்லையுமே சேரும் சகதியமாக கிடக்குது, முறையான சாலை வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி புகார் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் ஆஃபீஸர் பீரியட் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 தெருக்கள் பேவர் பிளாக் ரோடு வந்து சிமெண்ட் கல் பதிச்சு ரோடு போட்டிருக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு டெங்கு கம்ப்ளைண்ட் வந்த ஒரு இடத்துல ஒரு வார்கால் வசதியை நாங்கள் பஞ்சாயத்து நிர்வாகத்திலிருந்து அமைச்சு கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலேருந்து சுமார் 750 மீட்டர் நீளத்தில் சமுதாய நிலக்கூட தெருவிலையும் 16வது குறுக்கு தெருவிலையும் பேவர் பிளாக் ரோடு அமைக்கிறதுக்கான மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த வேலை கூடிய சீக்கிரம் துவங்க இருக்குது. இதுபோக இவர் 287 மீட்டரில் வார்கால் வசதி, புதுசாக வார்கால் வசதி வந்து தென்புறத்தில் அந்த ஓடையில் கொண்டு போய் எல்லா தண்ணியும் சேர்க்கறது மாதிரி அதுக்கான திட்டமிடப்பட்டு அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் ரூபாய் அதுக்கு ஒரு எஸ்டிமேட் ஆகும். அந்த வேலையும் அந்த பேவர் பிளாக் ரோடு போடும்போது அந்த வேலையும் சேர்த்து செய்யறதுக்கான நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இது மாதிரி உள்ளாட்சி நிர்வாகத்திலேருந்து இன்றைக்கி தனி அலுவலர் பதவி காலத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர், உதவி இயக்குனர் ஊராட்சிகள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை உயர் அலுவலர்களின் ஒத்துழைப்போடு நிர்வாகம் பொதுமக்களிடமிருந்து புகார் வரும் பட்சத்தில் எந்தெந்த புகார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ, எந்தெந்த வேலைகளை உடனடியாக செய்ய முடியுமோ அத்தனை வேலைகளுக்கும் உரிய கவனம் செலுத்தி உடனுக்குடன் செய்து கொடுக்கப்பட்டு வருகிறது. இதுபோக உள்ள ஊராட்சி நிர்வாகத்தில் பேட்டை ரூரல் ஊராட்சி அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று நிர்வாகத்திலேருந்து நான் உருவாக்கி வச்சுருக்கேன். நான் அட்மினாக இருக்கிறேன், அதை உருவாக்கி வச்சுருக்கிறேன். பொதுமக்களை மட்டுமே அதில் மெம்பர்களாக அதில் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் அவங்க குப்பை கம்ப்ளைண்ட், ஒரு குப்பை தேங்கி கிடக்கிற கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, தெருவிளக்கு அவங்க எரியலை அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு இடத்துல ஒரு நாய் செத்து கிடந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு புகாராக இருந்தாலும் சரி பொதுமக்கள் அதில் தெரியப்படுத்துவாங்க. அதை உடனடியாக நிவர்த்தி பண்ணி சரி பண்ணி ஒரு நாயே செத்து கிடந்தால் கூட எங்கள் ஸ்வீப்பரை விட்டு அதை அப்புறப்படுத்தி ஒரு இடத்துல தோண்டி அதை புதைக்க சொல்லி அதை போய் அவங்க ரிமூவ் பண்ணுறதுலேருந்து புதைக்கிறது வரைக்கும் ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணி பொதுமக்கள்கிட்ட இன்றைக்கி நற்பெயரை நாங்கள் ஊராட்சி நிர்வாகம் வாங்கிட்டுருக்குறோம். குப்பைகள் நிறையா தேங்கி கிடக்குன்னு அதை சொல்லியிருக்கிறாங்க. குப்பைகளை பொறுத்த வரைக்கும் வேறு டிராக்டர் மற்றும் கூலிக்கு ஆளமத்தி குறைஞ்சபட்சம் ஒரு 3 வாட்டியாக நாங்கள் அள்ளிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இங்கே 25க்கும் மேற்பட்ட தெருக்கள் இருக்குது. ஒரு வாட்டி அள்ளனா 2 டிராக்டர் 10 ஆள்கிட்ட நாங்கள் விட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை ரிமூவ் பண்ணி பார்த்தா கூட போதுமான அளவுக்கு போயிடணும். முத நாள் அங்கே ரிமூவ் பண்ணால் கூட மறுநாளே சேர்ந்துருது. அதனால நாங்கள் மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து 4 வாட்டி நாங்கள் அதை க்ளீன் பண்ணி சுத்தமாக தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் மேலும் பொதுமக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் திறம்பட ஊராட்சி நிர்வாகத்தில் எடுத்துச் செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஊராட்சி செயலாளர் மா முருகன், பேட்டை ரூரல் கிராம ஊராட்சி மானூர் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் மண்டல துணை வட்டார வழி செயலாளர் அவர்கள் மரியேந்திரம் அவர்கள், மானூர் ஊராட்சி ஒன்றியம் மண்டலம் 5. இந்த நிலையில் பேட்டை ரூரல் ஊராட்சி கழக அதிமுக செயலாளர் வக்கீல் துரைராஜ், கோடீஸ்வர நகர் கிளை செயலாளர் நசீர் ஹுசேன், மியாகான் தைகா கிளை கழக செயலாளர் கமால் பாட்ஷா, கோடீஸ்வர நகர் நலசங்க தலைவர் திவான் அப்துல் கபூர் ஆகியோர் மானூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சீனிவாசன் சுடலை முத்துவிடம் மனு ஒன்றினை அளித்தனர். அந்த மனுவில் கடந்த 7 நாட்களாக கோடீஸ்வர நகர் பகுதியில் குடிநீர் சரியாக வரவில்லை, உடனடியாக பொதுமக்களுக்கு குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கவும், மழைநீர் தேங்கியுள்ள இடங்களில் மழை நீரினை அப்புறப்படுத்தவும், கொசு மருந்து அடிக்கவும், குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை தற்காலிகமாக சரி செய்து கொடுக்கவும், கோடீஸ்வர நகரில் கழிவு நீர் ஓடை அமைத்து தரவும், சாலை வசதி இல்லாத தெருக்களில் சாலை வசதி அமைத்து தரவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மனுவை பெற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்று உறுதி அளித்தார். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையிலான அரசு கோடீஸ்வரர் நகருக்கு பல்வேறு நலத்திட்ட பணிகளை வந்து செய்து வருகிறது. கோடீஸ்வரர் நகரில் பார்த்தீங்கன்னா சமுதாயங்களை கூட அமைச்சு கொடுத்துருக்காங்க, அப்புறம் பூங்கா அமைச்சு கொடுத்துருக்காங்க, அதுபோக எலெக்ஷன் பூத்து குன்னத்தூர்லேருந்து பூத்து அங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க, அதுபோக ரேஷன் கடை அமைச்சு கொடுத்துருக்காங்க, நிறைய சாலைகள் வந்து படிப்படியாக போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸின் தெரு அந்த தெரு 11 குறுக்கு தெருவும் 3 மெயின் ரோட்டில் ஒரு சாலையும் அமைச்சு தந்திருக்காங்க. இது போக இப்போ வந்து பார்த்திங்கன்னா 16 குறுக்கு தெருவில் ஒரு சாலையும், அதுபோக நம்ம ரேஷன் கடை பக்கத்தில் இருக்கிற அந்த சாலையும் அமைச்சு தர்றதா வந்து ஒர்க்கு ரெடியாகி சாங்ஷன் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ மழை நின்னப்புறம் அந்த சாலைகளை வந்து இப்போ போட போகிறாங்க. அது போக இன்றைக்கி நாங்கள் வந்து சில கோரிக்கைகளை முன்னிட்டு மானூர் வட்டார வளர்ச்சி அலுவலக அவர்களை போய் பார்த்தோம். மேலும் சில சாலைகள் அமைச்சு தரணும்னோ, கோடீஸ்வரருக்கு வந்து கொசு மருந்து அடித்து தரணும், அதுபோக பார்த்திங்கன்னா இப்போ நிறைய தண்ணியெலாம் தேங்கியிருக்கு, அந்த தண்ணியெல்லாம் வெளியே அப்புறப்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லி வட்டார வளர்ச்சி அலுவலக அவர்கள் வந்து உறுதியளிச்சிருக்காரு. மேலும் 6 குறுக்கு தெருவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழிவுநீர் ஓடையோட ரோடும் ஃபேவர் பிளாக் சாலையும் அமைச்சு தரேன்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காரு. இது போக நாங்கள் வச்ச கோரிக்கைகளை எல்லாமே செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி வசதி வந்து ஒரு வாரமாகவே கோடீஸ்வரர் நகரில் வந்து தண்ணி வராமல் இருந்தது, அதையும் வந்து நாங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள்ட்ட சொன்னோம். உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்து டிராக்டர் மூலமாக நாளைக்கே வந்து தண்ணீர் விநியோகம் கோடீஸ்வரர் நகர் முழுவதும் வந்து தண்ணீர் விநியோகம் செஞ்சு தரதா உறுதியளிச்சிருக்காரு. மேலும் சில கோரிக்கைகள் அடிப்படை வசதிகள் எல்லா கோடீஸ்வரர் உள்ள எல்லா தெருக்களுக்கும் கழிவுநீர் ஓடை வசதி சாலை வசதிகள் நீங்கள் செஞ்சு தரணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் வச்ச கோரிக்கைகள்லாம் நல்லபடியாக செஞ்சு தரேன்னு சொன்ன வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கும், சீனிவாசன் சார் அவர்களுக்கும், சுடலிமுத்து அவர்களுக்கும், மற்றும் நம்ம பஞ்சாயத்து கிளர்க் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.